பாரதத்தின் பெரும்பலம். தோல் நிமிர்ந்து நின்று அந்நியரை தொடை நடுங்க வைத்தவன். வஞ்சனையால் விழுந்தப்பட்ட நெஞ்சுறுதி மிக்கவன். விஞ்சும் வீரத்திற்கு நினைவு கூறத்தக்கவன். இத்தகைய வரிகளுக்கேற்ற சொந்தக்காரன் வீரபாண்டிய கட்டபொம்மனையே நாடகத்தின் மூலம் நம் கண்முன்னே நிறுத்தி வருகிறார்கள் எம் பள்ளி ஆறாம் வகுப்பு மாணவர்கள். அவர்களை பெரும் மகிழ்ச்சியோட வரவேற்போமா? வரவேற்போமே. காட்சி ஒன்று. ராஜாதிராஜர், ராஜகம்பீரர், ராஜமாத்தாண்டர், ராஜகுலத்திலகர், பாஞ்சாலங்குறிச்சி சக்கரவர்த்தி வீரபாண்டிய கட்டபொம்மன் வரார் வரார் வரார். பாஞ்சாலங்குறிச்சி சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்க வாழ்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்க வாழ்க. அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் எமது வணக்கம். அமருங்கள் அமருங்கள். மன்னா வணங்குகிறேன். தங்களை காண ஜாக்சன் துறையிடமிருந்து தூதுவர் வந்துள்ளார் மன்னா. வரச் சொல்லுங்கள் அவரை. அரசே, பணிகின்றேன். கலெக்டர் ஜாக்சன் துறை தங்களுக்கு ஓலை அனுப்பியுள்ளார். உறக்கப்படுங்கள் பிள்ளை அவர்களே, நாடு கேட்கட்டும். முகவரி உமக்கு. விஷயம் வருமாறு நான் சர்வதிகாரம் பெற்று தென்னகத்தை என் விருப்பப்படி நடத்த பெரும் பதவியேற்று திருநெல்வேலியில் தங்கியுள்ளேன். என் பெயர் WC ஜாக்சன் துரை என்பதாகும். ஏனைய பாளையக்காரரெல்லாம் அரசியல் முறையாக என்னை பேட்டி கண்டு விட்டு வரியும் செலுத்திவிட்டார்கள். நீர் மட்டும் வராதது ஏன்? குறிப்பிட்ட கெடுக்குள் என்னை வந்து பார்த்துவிட்டு வரி செலுத்தாவிட்டால் பாளையம் பறிக்கப்படும். அதற்கு பின் ஏற்படும் அனைத்து பின்விளைவுகளுக்கும் நீரே பொறுப்பு. இப்படிக்கு WC ஜாக்சன் திருநெல்வேலி. அச்சுறுத்துகிறான் அகம்பாவம் பிடித்தவன். ஆணையிடுங்கள் அரசே, அரை நொடியில் வருகிறவன் தாளையுடன். பொறுவல்லையா, 47 தலைமுறையாக நாங்கள் இந்த பாளையத்தை ஆண்டு வருகிறோம். வரி என்ற சிறு காசி அவருக்கும் செலுத்தியதில்லை, செலுத்த போவதும் இல்லை. அறியேன். அதனால் எங்கள் நிறுவனம் பெரும் பாதிப்பு அடைந்துள்ளது. பிழைக்க வந்தவர்கள் தானே நீங்கள்? பிழைக்கவில்லை என்றால் உங்கள் நாட்டை தேடி ஓடுங்கள். இங்கு என்ன வேலை உங்களுக்கு? வரியின்றி கையேந்து நிற்க உங்களுக்கு அவமானமாக இல்லை? மதுவும் சரிதான். பணம் வேண்டும் என்றால் கடனாக தருகிறேன். எங்கள் இறக்க குணத்தை பற்றி நீ அறிய வேண்டும் என்றால் இனாமாக தரவும் நாங்கள் தயங்க மாட்டோம். இந்த வீர பாண்டியன் உயிர் நம்மிடம் இருக்கும் வரை வரி என்ற சிறு கூச்சினம் தென்திசை நோக்கி ஒலிக்காது. இது சிங்கங்கள் விளையாடும் பூமி, இது கர்ஜனைகள் மட்டும் ஒலிக்கும் காடு. இங்கே நரிகள் நடமாட முடியாது. சென்று விடுங்கள் இங்கே இருந்து. அவனையும் ஓட சொல்லுங்கள் இந்த நாட்டை விட்டு. நான் வருகிறேன். மன்னா, தூத்துக்குடியில் இருக்கும் ஆங்கிலேயரின் பட்டாளத்து வீரர்களுக்கு இறைச்சிக்காக நமது பாளையத்தில் இருக்கும் மாடுகளை இறைச்சிக்கு அனுப்பக்கூடாது என்று நமது பாளையத்தில் வசிக்கும் மக்களுக்கு ஆணையிடுங்கள் மன்னா. ஆம் மன்னா, அதே போன்று நம் ஆங்கில வியாபாரிகளுக்கு தம்முடைய நாட்டுக்குட்பட்ட நெசவாரிகள் எவரும் துணி நெய்து தரக்கூடாது என்னும் ஆணையிடுங்கள் அரசே. அதுவும் சரிதான், அப்படியே ஆணையிடுகிறேன். மன்னா, தங்களை காண கோபாலையர் வந்துள்ளார் மன்னா. வரச் சொல்லுங்கள் அவரை. மன்னா, வணங்குகிறேன். என் பெயர் கோபாலையர். நான் ஜாக்சன் துரையிடம் உத்தியோகம் பார்க்கின்றேன். துரை அவர்கள் ராமலிங்கவாசன் மேல் மாடியில் தங்கியுள்ளார். நீங்கள் மட்டும் படைபலம் இன்றி தனித்து வந்தால் பேட்டி காண்பதாக கூறியுள்ளார் மன்னா. அப்படியானால் அந்த துறையை காண வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. ஆமா மன்னா, இது சூழ்ச்சி. நீர் அங்கே தனித்து செல்லக்கூடாது அரசே. இல்லை மன்னா, இந்த சந்திப்பில் கவர்னரே தலையிட்டிருப்பதால் இருந்த ஜாக்சன் துரை சந்திப்பது சரியே மன்னா? ஆம், நமக்கு அறிவும் உண்டு ஆற்றலும் உண்டு. பிறகு நாம் எதற்காக பயப்பட வேண்டும்? கோபாலையர் அவர்களே, நான் தனித்து வருகிறேன், புறப்படுவோம். காட்சி இரண்டு. பிரபுவே, கட்டபொம்மன் வருகிறான். பாளையக்காரர்களே, இருக்குகளை அப்புறப்படுத்துங்கள். சிப்பாய்களே, அனைவரும் மறைந்து கொள்ளுங்கள். அவன் வந்து உட்கார இடமளிக்க கூடாது.
நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவரோ? நீர்தான் ஜாக்சன் துரை என்பவனோ? தேங்க்ஸ். ஏது வெகு தூரம் வந்துவிட்டீர்? நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்கேற்று நடத்தை இல்லை உம்மிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம். நீ கற்றுக் கொடுக்க நினைப்பது அறிவீனம். நவாப்பிடமிருந்து நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள். நீயாக ஏன் பேட்டி காண வரவில்லை? பேட்டி கொடுப்பவர்கள் நாங்கள். இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. இருமாப்பு இன்னும் ஓயவில்லை உம்மிடம். எல்லாம் உடன் பிறந்தவை, ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? எடுத்துரைத்தால் கணக்குள் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை? அகம் பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு கீழ் அரசாக இருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை. இந்த பாக்கிக்கு எல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? நீர்ப்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களைப்பறித்தாயா? கழனி வாழ்வதற்கு கஞ்சு களையம் சுமந்தாயா? அங்கே கொஞ்சம் விளையாடும் எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? அல்லது நீர் மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய்? வரி, போர் அடித்து நெல் குவிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரும் உடலையும் போர் அடித்து தலைகளை நெற்கதிர்களாக குவித்து விடுவோம். ஜாக்கிரதை. ஷட் அப் கட்டபொம்மா. அதிகார முத்திரையிட்டு உன்னை கையோடு அழைத்து வர ஆள் அனுப்பினேனே. அப்படியா? பலே, நீ அனுப்பிய ஆள் மிகவும் புத்திசாலி. என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு யாரும் தலை காட்டியதில்லை அந்த பக்கம். எங்களுடைய பெருமை தெரிந்தவன் அவன். ஆனால் இது போன்ற ஒரு கடிதத்தை எழுத எவருக்கும் துணிவு பிறந்ததில்லை. எழுதிவிட்டதாக என் முன்னே கூறிய உன்னை விட்டு வைப்பது என் குற்றம். துடிக்கிறது மீசை, அடக்கு அடக்கு என்ற நட்பு நாடி வந்த உறவு முறை தடி. என்ன மீசையை முறுக்குகிறாயா? அது ஆபத்திற்கு அறிகுறி. உன்னை சிறைபிடிக்க உத்தரவிடுகிறேன். என்ன வரச்சொல் பார்க்கலாம். மானம் அழிந்து விடவில்லையடா மரத்தமிழருக்கு. என் மடி மீது கை வைத்த உன் தலை தரையில் உருண்டு போகட்டும். இவனை கைது செய்யுங்கள். காட்சி மூன்று. வீரர்களே, கட்டபொம்மனை கைது செய்து இங்கே அழைத்து வாருங்கள். ஆம் பிரபுவே. உயிருக்கு பயந்தவர்களே, உட்காருங்கள், உட்காருங்கள். அகம் அழிவில்லை உனக்கு. உன்னை அழித்திருந்தால் என்னகவும் அழிந்திருக்கும். அல்லது எட்டப்பன் தொண்டைமான் எங்களிடையே பிறவாதிருந்திருந்தாலும் உனக்காவது அகம் உண்டாகாமல் இருந்திருக்கும். நாவையடக்கு, உனக்கு பணிவென்ற பண்பு தெரியவில்லையா? அதனாலதான் இங்கு கைதியாக நிற்கிறாய். பணிவு பண்பான சொல்தான். ஆனால் உன் போன்ற சகுனியிடம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. கட்டபொம்மா, நல்லவர்களை திட்டாதே. இன்னும் ஏன் பயப்படுகிறாய்? உண்மைய கூறு, நாய்களை திட்டாதே. துரை அவர்களே, நன்றி உள்ளது நாய்கள் மட்டும்தான். ஆகவே அதுவும் நமக்கு பெருமைதான். இருந்தாலும் இவன் யார்? அதை சொல்ல. அதுவும் சரிதான். அடக்கியாலும் உங்களே சொல்ல அடிப்பட்ட இவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஏன் எட்டப்பா ஈரச்சொல் பேசாதே. நாவை எடுத்தறி, வாழ விரும்பினாய், வல்லவனை அழித்தாய், இனி நீ வாழ்ந்து கொள். வீரம் விலை கண்டாய், வீணரை வணங்கினாய், வேண்டுவதை வாங்கிக் கொள். கூலி கேட்டாய், கும்பிட்டாய், கோழையானாய், கூலியை பெற்றுக்கொள். ஆனால் அந்நியன் உன்னை போற்ற வேண்டும், அது உனக்கு இணைக்க வேண்டும் என்று மட்டும் எண்ணாதே. நீ காட்டி கொடுத்தாய், நான் காட்டி கொடுக்கப்பட்டேன். நாம் இருவரும் இதே மண்ணில் விளைந்தவர்கள் தான். வந்தோரை வாழ வைக்கும் தென்னகத்தில் பிறந்தவர்கள் தான். ஆனால் அவனோ நேற்று வந்தான், இன்று இருப்பான், நாளை போவான் என்ற எல்லைக்கு இலக்கணத்துக்கு உட்பட்டவன். ஏ எட்டப்பா, அவன் சொல் கேளாதே. நிறுத்து கட்டபொம்மா உன் வீண் பேச்சு.
குற்றவாளியாகி நீ ஏதேனும் சமாதானத்தை கூறி குற்றத்தை குறைத்துக் கொள்ள முடியுமா என்று பார். நாங்கள் ஒரு நாயை கொள்வதானாலும் சற்றபடி குற்றம் கடவுள் கொள்ள மாட்டோம். நேர்மையான பதில் தேவை. கும்பனியாரின் கட்டளைக்கு ஏன் அடங்கவில்லை? கும்பனி என்பது வாங்கவும் விற்கவும் வந்த ஒரு வர்த்தக ஸ்தாபனம். அதற்குள் அடங்க வேண்டுமே பொருட்கள், புருஷர்கள் அல்ல. கடைசியாக நாங்கள் வாங்கியிருப்பது அரசுரிமை. உரிமையை வாங்குவதும் விற்பதும் எங்களுக்கு பழக்கமில்லை. யாராவது விற்றிருந்தால் அவனிடமே போய் கேட்க வேண்டும் இந்த கேள்வியை. நீ அவன்தான் ஆர்காட் நவாப். அவன் தான் உன்னை கேள்வி கேட்க சொன்னான். அவன் கேட்க வேண்டியது நான் என்று அவனிடமே போய் கேள். எடக்கு மடக்கு இருமாப்பு ஏளனம் இத்தியாகி இத்தியாகி உமக்கு மிக மிக அதிகம். எல்லாம் உடன் பிறந்தவை. அது ஒடுக்கப்பட்டது. நடக்காது. நான் இருக்கும் வரை எக்காலம் நடக்காது. ஏனைய பாளையக்காரர்கள் எல்லாம் பணிந்து விட்டார்கள், பலனும் பெறுகிறார்கள். ஆனால் நீ ஒருவன் மட்டும் பணியாதது, அது உனக்கு ஒரு லாபமா? எல்லோரும் பணிந்தவர்கள், நான் மட்டும் பணியாதது, அது உனக்கு ஒரு நஷ்டமா? போதும் நிறுத்தோன் புகழ். மானம் வீரம் கொடை என்ற கட்டுக்கோப்பில் வளர்ந்தவர்கள் நாங்கள். எங்கள் நாடோ எல்லா வளங்களும் படைத்த நாடு. எதற்கும் எவனுக்கும் கையேந்து நிற்க அவசியம் இல்லாத நாடு. பயமும் வானமும் ஒத்துழைக்கும் நாடு. இங்கே பிறந்தவன் பேடியாவதில்லை. பேடியாய் இருப்பவன் இந்த நாட்டின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான். போதும் நிறுத்துவன் புத்திமதி. மேலும் மேலும் குற்றத்தை கூட்டிக் கொண்டே போகிறாய். நான் இப்போதே என் தீர்ப்பை கூறுகிறேன். உனக்கு உயிர் மீது ஆசை இருந்தால் ஒரு வினாடியை ஒதுக்கிறேன். மன்னிப்பு கேள். சா, நான் மன்னிப்பு கேட்பதா? என் கை கட்டப்பட்டிருப்பது உன் கழுத்து கழுத்தப்படாமல் இருக்க என் தாய் கேட்டிருக்க வேண்டும் இதை. அவள் தள்ளாடும் வயதிலும் பொல்லாத புலியாக உன் மீது பாய்ந்திருப்பாள். என் தம்பி கேட்டிருக்க வேண்டும் இதை. இந்நேரம் உன் பரங்கி தலை உன் கீழ் ராஜ்யம் மேல் நோக்கியே பறந்தே போயிருக்கும். என் தமிழ் புலவன் மட்டும் இங்கே இருந்திருந்தால் அறம்பாடியே உன் ஆவியை கருகிருப்பான். அடே ஏட்டப்பா, நானோ இருக்க போகிறேன். என் புகழ் இருக்கும். ஆனால் உனக்கோ ஊரே சொல்லட்டும். போ, இவனை கொண்டு போய் கட்ட புளிய மரத்தில் தூக்கிலிடுங்கள். Take him. விலகி போங்கள். துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு மெத்தை. அன்று போரிலே உயிரிழந்த வீர மக்களோடு நானும் மணிந்திருக்க வேண்டும். கோட்டையை விட்டு வெளியேறிய எனக்கு இந்த இழிவு சாவு ஒரு நல்ல பரிசும் கூட. தம்பி அஞ்சாத சிங்கமே, இந்த கடைசி நேரத்தில் உன்னை காண துடிக்கிறேன். என்னால் முடியவில்லை. புன்னகை புரியும் தமிழ் மண்ணே, உன்னை விட்டு போதல் ஒன்றே எனக்கு வருத்தம். தர்க்கர்கள் சிலரால் நீ தாழ்வுற்று இருப்பினும் வரும் காலத்திலே ஆயிரம் ஆயிரம் இன காளையர்கள் உயிராக பேணுபவர் வருவர், உன் உயர்வை உயர்த்துவர். என் மக்களே, வெள்ளையர்களை விரட்டி அடிமை வாழ்வை துரத்தி இந்நிலை தொடராது. இதுவே என் நிரந்தர ஆசை, இதுவே என் நிரந்தர ஆசை. வீரத்தில் சின்னமே விடுதலை போருக்கு பித்தாக உருவெடுத்தான் தூக்கு கயிற்றிலோ பொல்லாத முடிவு கண்டா. உரிமை போரில் உயிர் நீத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் விதைத்து போன எழுச்சி வித்து இன்று நம் நாட்டின் சுதந்திர கொடி ஜொலித்தாட வழி கண்டது. வாழ்க சுதந்திரம், வாழ்க சுதந்திரம்.
துக்கமெல்லாம்.